Hello guys, in the video we will talk about Karthik Raj avargal 1 week munadi pathina avangala Instagram pakkathula neri vishayangala vandu video ondrine veliyittu adula vandu share pannirundaru. So enna solirundaru appadina inna vandu vaalave mulagamaatranga. So indha project pannalum adukulla pugundhu edhavadhu oru politics panni enna vandu endha oru project me panna vidamaatranga. So enna pidikkada sila per vandu appadi pannitirukanga aana avanga vandu நீ வந்து புது ப்ராஜெக்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சவால் விட்டுருக்காங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பாக நான் வந்து அவங்க விட்ட சவாலில் மாதிரியே நான் ஜெயிச்சு காட்டணும். ஸோ அதுக்கு சப்போர்ட்டாக நீங்கள் இருங்க. என்னுடைய எல்லா கஷ்டங்களும் இருக்கட்டும், எல்லா காலங்களையும் எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க. ஸோ இனி வரக்கூடிய காலங்களையும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கிட்ட கேட்டிருந்தார். ஸோ அவர் வெளியிட்ட அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு எமோஷ்னல் இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ரசிகர்கள் எல்லாருமே அவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு சீரியல் கதை, அதாவது இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிடிச்ச ஒரு கதையாகவும் சீரியலாகவும் ரசிகர்களுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோவாகவும் ஹீரோயினாகவும் இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவருக்கு இப்படி ஒரு நிலைமை ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சி தான் ரசிகர்கள் எல்லாருமே இப்போ வரைக்கும் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரசிகர்கள் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கார்த்திக் ராஜ் அவர்களுக்கு நிறைய ஃபன் வந்துட்டு அனுப்பிட்டுருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் அவர் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு போதிய பணம் வந்து கிடைச்சதுனால கண்டிப்பாக நான் ப்ராஜெக்டை வந்து தொடங்க போகிறேன் என்னுடைய ரசிகர்கள் சப்போர்ட்னால அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வந்து தொடரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எதுக்காக கார்த்திக் ராஜ் வந்து இவ்வளோ உறுதியாக இருக்காரு அப்படின்னா, ஏன்னா வந்துட்டு கார்த்திக் ராஜ் அவர்களை வந்து அவர் பண்ண போகிற ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும் வந்துட்டு அவரை வந்து பண்ண விடாமல் தடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்கள எப்படியாவது வந்து நான் வந்து அவங்கக்கிட்ட வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியில் இருந்துட்டுருக்காரு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கார்த்திக் ராஜ் அவர்கள் சீரியலில் மட்டும் அவருடைய திறமைகளை வந்து வெளிக்காட்டாமல் மூவிலே வந்து என்னோடய திறமைகளை கண்டிப்பாக வெளிக்காட்டுவேன், ஸோ எனக்கு எதிராக இருக்கிறவங்கள வந்து மூக்குடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்திருக்க இந்த முயற்சி கண்டிப்பாக வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கார்த்திக் ராஜ் அவர்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ அவருக்கு அட்வான்ஸாக வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். ஸோ கார்த்திக் ராஜ் அவரை பற்றி நீங்கள் எதனா சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்டில் வந்து உங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.